கொரோனா நாங்க சொல்றவங்க எல்லாருக்குமே எதனால என்னென்ன மற்ற வியாதிகள் இருந்தது இது எல்லாத்தையுமே நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இது வந்து ஒரு அரசியல் ஆதாய நோக்குடன் வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு. இந்த நேரத்தில் இந்த குற்றச்சாட்டு சரியான்றது திரு ஸ்டாலின் அவர்களுடைய மனச்சாட்சிக்கே விட்டு விடுகிறேன். எதில் அரசியல் பண்ணுவது என்பதற்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் அங்கே இருக்கிற இத்தனை டாக்டர்ஸ் இத்தனை நர்ஸுக்கு தெரிஞ்சு ஒரு டேட்டாவை வந்து மாற்ற முடியுமா? இறப்பு என்பது இது கொரோனா ஆனால் வந்து கொரோனா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அத்தனை பேருடைய மனச்சாட்சியை நீங்கள் வந்து அசைத்து பார்க்கிறீர்கள். இது வந்து அரசியல் ஆதாயம் கிடைக்கும் என்று நீங்கள் எடுத்து வைக்கிற குற்றச்சாட்டு அரசியல் ரீதியாக உங்களுக்கு எதிராக முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க பணத்துக்காக வேலை செய்யலை, அவங்க வந்து ஒரு அர்ப்பணிப்பு உணர்வுக்காக அர்ப்பணிப்பு உணர்வுடன் சேவை மனப்பான்மையோடு இன்றைக்கி அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க பணியை நீங்கள் போற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் வந்து இந்த நேரத்தில் அதுவும் தொற்று அதிகமாக இருக்கிறது ஆனால் உயிரிழப்பு குறைவாக இருக்கிறதுனா அவங்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வு தான் முதற் காரணம். அரசாங்கம் எடுத்த புரோட்டோக்கால் அந்த புரோட்டோக்காலுக்கு தக்க அவங்க செயல்பட்டு கொண்டு இருப்பது இதெல்லாம் வந்து நீங்கள் போற்ற வேண்டிய நேரம். இது எவ்வளவோ விஷயத்தை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு இருக்குது இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் வந்து ஏன் வந்து எல்லாம் நாங்கள் செய்கிறது கரெக்டாக இருக்குன்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் அரசியல் செய்வதை மக்கள் வந்து கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள். இதன் பின்னால் இருக்கும் போலித்தனத்தை அவர்கள் கண்டிப்பாக தொழுவித்து பார்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்.